கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு திமுக கழக மகளிரணி சார்பில் தேசிய அளவிலான மகளிர் உரிமை மாநாடு நடைபெறுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் தலைமையில் அன்னை சோனியா காந்தி உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்ற உள்ளனர். திமுக துணை பொதுச் செயலாளர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். நாள் அக்டோபர் 14, நேரம் மாலை 4:30 அளவில், இடம் நந்தனம் UMC ஏத்துடன், சென்னை. அனைவரும் வாரீர். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக வரலாற்று திறனாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். சர்வாதிகாரி அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டவுடனே வரலாற்று நமக்கு நினைவுபடுத்துகிற ஒரே பேர் ஹிட்லர் தான். அதற்கு பிறகு பல சர்வாதிகாரிகளை இந்த உலகம் கண்டிருக்கிறது. ஆனால் அவர்களை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹிட்லர் மாதிரி இவன், ஹிட்லர் மாதிரி நாசிச கொள்கை உடையவன், ஹிட்லர் மாதிரி கொடுங்கோலன். அப்போ ஹிட்லர் என்றால் சர்வாதிகாரம், கொடுங்கோலன் அப்படிங்கிற ஒரு பேர் பதிஞ்சிருச்சு. எந்த ஒரு சர்வாதிகாரியும் ஒரு ஆட்சியில் இருந்திருக்காருன்னா மக்கள் செல்வாக்கும் அவங்களுக்கு இருந்திருக்கு, ஒரு ஆதரவோடையும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய கடைசி காலம் மக்களாலேயே கடுமையாக தாக்கப்பட்டு மரணித்திருக்கக்கூடிய சூழல் வந்திருக்கு. இந்த ஹிட்லருடைய ஹிஸ்ட்ரி எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக அவருடைய கடைசி காலம் எப்படி வந்தது, எப்படி அவருக்கு அழிவு வந்தது? ஹிட்லர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சர்வாதிகாரி அல்ல. ஜெர்மனியை அவன் காதலித்தது போல் யாருமே காதலிக்கல. உலகத்தையே ஜெர்மனி தான் ஆளணும்னு நினச்சான். உலகமே எனக்கு ஜெர்மனி, ஜெர்மனுக்கு கீழே தான் இருக்கணும்னு நினச்சான். ஜெர்மன் மொழி தான் உலகம் பூராவும் இருக்கணும்னு நினச்சான். ஜெர்மானிய மக்கள் தான் உலகத்திலே உயர்ந்தவர்கள்னா, ஆரியன்ஸ் அப்படின்லாம், ஜெர்மனியர்கள் ஆரியன்ஸ்னா. அப்போ உடனே நம்ம ஐயருங்களாம் உடனே நாங்களுமா அப்படின்னாங்க. நீ இல்லைப்பா, இந்திய ஆரியன்ஸை நான் ஒத்துக்க முடியாதுன்னா அதை தான் அடையிட்டாங்க. இல்லாட்டி போனால் இவங்க முதல்ல அங்கே போய் ஏன்னா இந்த ஜெர்மன் பெருசாக வருதுன்னு நம்ம ஊர் ஐயருங்க பூரா வந்து ஜெர்மனி படிக்க ஆரம்பித்தாங்க. பல பேர் வந்து ஜாப்பனீஸ் படிக்க ஆரம்பித்தாங்க. ஒருவேளை ஜப்பான் வந்துச்சுன்னா ஐயர் பூரா ஜெர்மனி படிக்க ஆரம்பித்தா ஐயங்கார் பூரா ஜாப்பனீஸ் படிக்க ஆரம்பித்தார் பெரியார் சொல்லுவார். அது மாதிரி தயாராகிட்டாங்க அவங்க ஆட்சிக்கு வந்தால். இது ஒரு தேசத்தை காதலித்த, தன் மொழியை காதலித்த, தன் இனத்தை காதலித்த, தன் இனத்தின் மேல் தீராத பற்று கொண்ட ஒரு தேசபக்தன் ஒருத்தன் உண்டுன்னா அது ஹிட்லர் தான். இல்லை, எல்லா சர்வாதிகாரிகளும் தேசபக்திங்கிற பேரில் தான் தொடங்குது. மற்ற சர்வாதிகாரிகளுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் இருந்தது. இப்போது 14th Louis மன்னன் தான், அவன் சர்வாதிகாரி கிடையாது. இப்போ பிரெஞ்சு நாட்டு ஃப்ரான்ஸினுடைய மன்னன் தான். மக்கள் அவன் படுத்தின கொடுமை சாதாரணம் இல்லை. மக்கள் பஞ்சத்தில் அடிபட்டுக்கிட்டு இருந்தபோது அதை பற்றி அவன் கவலையப்பட்டுக்கல. உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பிரபுக்கள் சபைன்னு ஒன்று இருக்கும், மக்கள் சபைன்னு ஒன்று இருக்கும். எப்படிங்க ராஜ்யசபை பார்லிமெண்ட்டுன்னு ரெண்டாக இருக்கிற மாதிரி அந்த மக்கள் சபை பிரபுக்கள் தான் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. பிரபுக்கள் போட்ட ஆட்டத்துக்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. மக்களுடைய குறைகளை பற்றி மன்னன் போட்டித்துணைக்கு தெரியவே இல்லை. அதனால தான் அவனை வந்து குரூரமான முறையில் கொல்லப்பட்டான். அதே தான் முசோலினி. ஹிட்லர் கூட இருந்தாலும் இத்தாலியை வந்து ஒரு பெரிய வறுமைக்குள்ளாக்கி பிச்சைக்கார நாடாக்கி மக்களை வந்து இவ்வளவு தான் கொடுமைப்படுத்தினாங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த கவனிக்காமல் தன்னுடைய ஆட்சியை கவனிக்காமல் விட்டதனுடைய விளைவு தான் அவனை கொன்று அவனுடைய அவன் மனைவி ரெண்டு பேர்த்தினுடைய உடலையை வந்து ஒரு பலகில் அப்படியே தொங்க விட்டு மக்கள் க்யூவில் நின்று செத்து போன அந்த போனத்தை துப்பாக்கியில் சுட்டாங்க. ஃபோட்டோ இருக்குது. உடம்பு பூரா ரணமாக இருக்கும். அப்படியே அவள் அந்த அவன் ஒய்ஃபோட பாவாடை தொங்கிக்கிட்டு இருந்தான். அதை ஒருத்தர் ஒரு ஆள் வந்து கண்ணியம் கருதி பின் போட்டு இதை மூடி வச்சுட்டு போவான். அந்த அளவுக்கு மக்கள் க்யூவில் நின்று ஷூட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு சர்வ ஒரு கோரமான முடிவு முசோலினிக்கு ஏற்பட்டுச்சு. மன்னராக இருந்ததுனால ஜப்பானிய மன்னர் ஹீரோஹிட்டோ வந்து மன்னிக்கப்பட்டார். ஹிட்லர் எங்கே போனான்னே தெரியாது. இன்றைக்கும் நீங்கள் ஜெர்மனிக்கு போனீங்கன்னா ஹெயில் ஹிட்லர்னு சொல்கிறத நீங்கள் கேட்கலாம். வாழ் ஹிட்லர் வாழ்கன்னு சொல்கிறத நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி அவங்க வந்து தன்னுடைய தந்தையாக தான் நினைக்கிறாங்க. ஜெர்மனியை அவன் காதலித்த மாதிரி யாரும் காதலிக்கல. எல்லா இடங்களிலும் ஜெர்மனிய மொழி இருக்கணும்னு. அதுக்கு காரணம் என்னென்னா, நவீன உலகம், நவீன உலகத்துக்கு ஜெர்மானியர்களுடைய பங்களிப்புங்கிறது சாதாரணம் இல்லை. கண்டுபிடிப்புகள் அத்தனையுமே அவங்களுக்கு தான். ராக்கெட்டாக அவங்க தான், கார் ஓடுறதா அவங்க தான், பெரிய பெரிய இயந்திரங்களாக ஜெர்மானியர்கள் தான், இப்போ பெரிய பெரிய போர் தளவாடங்களாக ஜெர்மானியர்கள் தான். அது அது மாதிரி பார்த்திங்கன்னா நவீன இது விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சி பூராமே ஜெர்மானியர்கள் இருந்தது. ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னாக்கா, ரஷ்யா எப்படி வேகமாக வந்து சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் அவ்வளோ சீக்கிரமாக அனுப்பிச்சிட்டாங்க, அமெரிக்கா பின்தங்கிடுச்சேன்னும் போது அதுக்கு என்ன கமெண்ட் சொன்னாங்கன்னா, ரஷ்யாவில் இருக்கிற ஜெர்மன் சயின்டிஸ்ட்டு அமெரிக்காவில் இருக்கிற ஜெர்மன் சயின்டிஸ்ட்டோட பெட்டரு.
அவ்வளோ தான் காரணம். பாப்பையும் ஜெர்மன் தான் வருது. அது ரஷ்யாவில் இருந்த ஜெர்மன் சயின்டிஸ்ட்டு இவங்களோட சிறப்பாக பணியப்பட்டுருந்ததுனால அவங்க போயிட்டாங்க. அமெரிக்கா ஜெர்மன் சயின்டிஸ்ட்டு அவ்வளோ சுறுசுறுப்பாக இல்லை. ஜெர்மானியர்கள் தான் செஞ்சாங்கங்கிறத இன்றைக்கே வரலாம். நீங்கள் நோய் தடுப்பாகட்டும், எந்திரமயமாக ஆகட்டும், எல்லாமே எது பார்த்தீங்கனாலும் நீங்கள் ஜெர்மானியர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜெர்மன் வந்து உலகத்தையே ஆளணும் நினைச்சதில் எந்த தப்புமே வரலை. சில போர்க்களத்தில் வந்து சில தவறுகளை பண்ணான். யூதர்களை அவன் அழிக்கணும்னு நினச்சதுக்கு அவன் சொன்ன காரணங்கள், நம்ம பிராமணர்களை ஏற்று நம்ம போராடுறதுக்கான அத்தனை காரணங்களும் அவன் யூதர்களை பற்றி சொன்னான். அவன் என்ன சொன்னான், நாங்கள் ஜெர்மானியர்கள் வந்து இந்த வந்து ரஷ்யா வந்து எங்களுக்கு நட்பாக இல்லை, ரஷ்யர்களால் எங்களுக்கு பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படுது, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கொரியா போன்ற சில நாடுகள்லாம் எங்களை வந்து ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிறதான் அவன் சொல்லும்போது அந்த செய்திகளே வெளியில் வரல. இவன் ஒரு சாதாரண ஒரு கார்ட்டூனிஸ்டாக தான் உள்ளே வர்றான். கார்ட்டூனிஸ்ட்டாக வந்து அப்புறம் பிஸ்மார்க்கு அப்போ மன்னராக இருந்த பிஸ்மார்க்குக்கிட்ட ஒரு நெருக்கத்தை உண்டாக்கின பிறகு தான் இவனுக்கு வந்து ஒரு சான்சலர் பதவி கிடைச்ச பிறகு தான் இவன் வந்து ஜெர்மனுடைய உயர்வை வந்து பெருசாக பேச ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுடைய கருத்துக்கள் எதுவுமே வெளிவரல. ஏன்னா ஜெர்மானிய பத்திரிகைகள் பூராவுமே யூதர் கையில் இருந்தது. அதான் சொன்னான், ஜெர்மானிய பத்திரிகைகளில் என்னடா வருதுன்னா ஜெர்மனியில் இருக்கிற யூதர்கள் என்ன நினைக்கிறாங்கிறத ஜெர்மன் பத்திரிகைகள் வருது. ஜெர்மனியில் இருக்கிற ஜெர்மானியர்களுடைய கருத்துக்கள் எதுவுமே வர்றதில்லை. இவங்க வந்து உலகம் முழுவதிலும் நம்மளை பற்றி பொய்யான தகவல்களை பரப்பிட்டு வராங்க, ஒழிக்கணுண்டானோ. அதே தானே இங்கே நடந்தது. இல்லை நீங்கள் அது அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த தேசிய இன மக்களை ஏதோ ஒரு சிறுபான்மை இனம் அங்கே தீர்மானிக்குது, அவர்களை அடக்குதுங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் ஹிட்லருக்கு வந்து அதுக்கு எடுத்துக்கொண்ட நடைமுறை அந்த வடிவம் நடைமுறையில் வந்து அது இல்லை. அந்த ஹிட்லருடைய வதை முகாம்கள்ங்கிறது படிக்கவே முடியாத அளவுக்கு கொடூரமாக இருக்கே. குறைந்த எண்ணிக்கையில் இடங்களில் மக்கள் அதிகமாக போடுறது, விஷவாயுவை செலுத்தி கொலை செய்வது, ரொம்ப கொடூரமால அடிமைகள் என்பதற்கு பச்சை குத்தி கொள்வது போன்ற நிறைய கொடூரங்களை செஞ்சிருக்காரு. அதை எப்படி நம்ம அதுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. யூ அந்த கேம்ப் கேம்ப்னு பேர், அந்த அந்த கேம்ப்ல எல்லாம் வந்து குளிக்கிறதுக்கு, அதாவது சிலதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டதாக இருந்திருக்கலாம் அல்லது உண்மையாக இருந்திருக்கலாம், எல்லாத்தையும் அந்த யூதர்களை எல்லாம் வந்து குளிக்கிறதுக்கு 20 பேரை உள்ளே அனுப்புகிறான். உள்ளே போன உடனே ஷவர் இருக்குது, திறக்கிறாங்க, வெளியில் லாக் பண்ணிடலாம், பாத்ரூம்குள்ளார் தள்ளி ஒவ்வொரு பாத்ரூம்லேயும் 2 பேர் 3 பேர் எல்லாம் தள்ளி கதவை வெளியில் லாக் பண்ணுறாங்க, ஷவரை திறக்கிறாங்க, கேஸ் விஷவர் அப்படியே செத்துடுறாங்க. அப்படியே செத்துடுறாங்க. இன்னும் என்னென்னு என்ன பண்ணலான்னா, செத்தவனையெல்லாம் புதைக்கிறதுக்கு குழி வெட்டிடணும். குழி வெட்டுறது அவ்வளோ சுலபமாக இல்லை. இவனுங்களை முதல்ல போய் ஒரு இங்கே கால்வாயை இது பண்ண போகிறோம் சொல்லி குழி வெட்ட சொல்கிறோம். குழி வெட்ட சொல்லி ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு சைட்லையும் நிற்க வச்சு ஆத்தனை பேர்த்து ஷூட் பண்ணி அப்படியே குழியில் உள்ள வச்சு அந்த மாதிரியெல்லாம் பண்ணான். இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கோயரிங்னு ஒரு தளபதி இருந்தான், கோயபல்சன் ஒரு தளபதி இருந்தான், இவங்க ரெண்டு பேரும் வந்து யூதர்களுடைய மண்டவோடு அதை வந்து பேப்பர் வெயிட்டாக வச்சுருந்தாங்கன்னெலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய கேம்பில் நடந்த கொடுமைகள்லாம் சொல்ல முடியாத அளவில் இருந்தது. டைரி ஆஃப் ஆனி ஃப்ராங்க், ஆனி ஃப்ராங்க்ங்கிற ஒரு சிறுமி, ஆமாம், அந்த இதில் சிறையில் மாட்டிக்கிட்டு அவன் எழுதுன அந்த டைரி தான் உலகத்துக்கே ஹிட்லர் பண்ண கொடுமைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அமெரிக்கர்கள் வந்து ஹிட்லருக்கு மேஸ்டாக பல்வேறு வகையான கதைகளை சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஒரு சீசனில் நாங்கள் வந்து அதாவது 60 வர்ற வரையிலும் ஹிட்லரை பற்றிய கதையே தான் வந்துக்கிட்டு இருக்கும். 60-70 ஆமாம், இங்கிலீஷ் படம்னு போனீங்கன்னா ஹிட்லர் பற்றி தான் இருக்கும். ஏன்னா 39 ஆரம்பித்து 45 வரையிலும் 6 அந்த நடந்த உலக போரில் அவனுங்க ஐரோப்பியர்கள் பட்ட அவஸ்தை சாதாரணம் இல்லை. இங்கிலாந்து ஃப்ரான்ஸு அது பாரிஸையே ஒழிச்சு போயும், ஈஸ் பாரிஸ் பேர்னிங் அப்படின்னு தான் கேட்டான். பாரிஸை ஒழிச்சு கட்டணும்னா, ஆனால் அதே சமயத்தில் அவன் எவ்வளோ கலை ஆர்வத்தோடு இருந்தான்னாக்கா அங்கே இருந்த ஆர்ட்டு இது கலைச்சி அடிப்படையில் ஓவியராக இருந்திருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரெயினில் போட்டுக்கிட்டு அந்த பெர்லினுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அதை தவிர்த்துறாங்க, அதை தடுத்து ஃப்ரான்ஸ்லேயே ரீட்டைன் பண்ணிடுறாங்க. ட்ரெயின் அந்த படத்துக்கு பேர், அந்த படத்தில் அது எப்படி அவன் கடைசியில் கேட்பான் அந்த ஜென்ரல் ஜெர்மன் ஜென்ரல் அந்த ரயில் என்ஜின் டிரைவரை, இதில் நீ என்ன ஏற்றிக்கிட்டு வந்தேன்னு தெரியும் மேடம்மா, என்னவோ தெரியாது இதெல்லாம் மறுபடியும் ஃப்ரான்ஸு கொண்டு போய் சேர்த்திடணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்மா, என்னன்னே தெரியாமல் பண்ணியிருக்கானா, நீ உன்னுடைய தேசத்தினுடைய பொக்கிஷத்தை ஏகாப்பாத்தி கொடுத்துருக்கடான்ட்டு போவான். அந்த ட்ரெயின் அவ்வளோ சாமர்த்தியமாக ஓட்டி அவனால் ஏமாற்றி அது வேறு ஊருக்கு போகிற மாதிரி ட்ரெயினை ஓட்டிக்கிட்டு போய்
ஸ்டேஷன் பேரையெல்லாம் மாற்றி இவனுங்க பலகையில் தொங்க விட்டு தொங்க விட்டு பாரிஸுக்கு இது ஜெர்மனுக்கு இது பெர்லினுக்கு தான் போதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க. பார்த்தா அது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அதாவது திருவள்ளூருக்கு போயிட்டு திரும்பி அப்படியே அரக்கோணம் வழியாக சென்னைக்கே வந்துட்ட மாதிரி வந்துடுவானுங்க. இவன் திரும்பி வந்துட்டு என்னடா பெர்லின் மாதிரியே தெரியலன்னு பார்த்தாக்கா பாரிஸில் இருக்க வண்டி ஒரு மூணு நாள் ஓடி திருப்பி குழந்தைக்கு இறக்கி குழந்தை சாத்திடலாம். அதுக்கப்புறம் இவங்களால் தப்பிக்க முடியாது. இப்படியெல்லாம் வந்து அந்த ஜெர்மனுடைய அதாவது அந்த கலை பொக்கிஷங்களை வந்து தன்னுடைய ஊருக்கு எடுத்துருக்கணும்னு நினச்சான் அந்த மாதிரி ஆளவன். ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா ஒரு பாதாள இது பெர்லின் மாளிகையில் ஒரு பாதாள அறை ஒன்று இருந்ததுன்னாங்க. அவனுக்கு ஒரு காதலி இருந்தான். ஹிட்லரை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பிரம்மச்சரியாக இருந்தான், திருமணம் செஞ்சுக்கல, கல்யாணமே பண்ணிக்கல, அவனுக்கு குடும்பம் கிடையாது. முழுக்க முழுக்க இதாக இருந்தான். இன்னொன்று தெரியுமா, சிகரெட் குடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், சைவன், தீவிரமான சைவன். ஆனால் இன்றைக்கி ஏதோ கரிம மாமிசம் சாப்பிடாதவங்களாம் ரொம்ப மனிதத்தன்மையுடன் இருப்பாங்க, ரொம்ப மென்மையான கேரக்டராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரப்புரையெல்லாம் செய்கிறாங்களே. சத்து கெட்டவன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம திராவிட இனம் தோற்று போனது ஆரியர்கள்ட்ட தோற்று போனது காரணம் நம்ம சைவர்களாக இருந்ததுதானே. ஆரியர்கள் மாடு தின்னுட்டு வந்தோம், ஹரப்பா மகஜதாரிலிருந்து நம்ம ஏன் கீழே இறங்கி வந்தோம், சைவர்களாக இருந்ததுதான் காரணம். சைவனாக இருந்தால் நீங்கள் போராட முடியாது, போராட்டமே இருக்காது. சமண மதம் அழிஞ்சதுக்கு காரணமே வந்து அவங்க சைவர்களாக இருந்தது தான். பௌத்த மதத்தை வந்து சைவத்தை சொன்னாலும் சைவர்களாக அவங்க இருக்கலை. ஏன்னா புத்தருடைய மரணம் வந்து ஒரு கெட்டுப்போன இறைச்சியை சாப்பிட்டதுனால வந்த செரிமான பிரச்சனை தான் அவர் சாகிறார். கெட்டுப்போன இறைச்சி தான், அதுக்கு அவர் வந்து இறைச்சி தான் சாப்பிட்ருக்கார். அதனால் சைவர்களாக தீவிர சைவர்கள் பூச்சி கூட சாகக்கூடாதுன்னு முகத்தில் முகமூடி போட்டுட்டு கொரோனா காலம் மாதிரி அந்த காலத்தில் சமணர்கள் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. தெருவில் போகும்போதெல்லாம் தெருவு பெருக்கிக்கிட்டு போனாங்க, நம்ம கால் மேய்ச்சி புழுக்கள் செத்து போயிடக்கூடாது அந்த அளவுக்கு தீவிர சைவர்களாக இருந்தாங்க. இரவுக்கு 6 மணிக்கு மேலே விளக்கு போட மாட்டாங்கன்னா விட்டில் பூச்சிகள் வந்து சாகுங்கிறதுனால விளக்கு போடாமல் 6 மணிக்கு படுக்கிற அந்த அளவுக்கு தீவிரமான சைவர்களாக இருந்த காரணத்தினால தான் சமணம் அழிஞ்சது. இல்லை ஆனால் வந்து ஹிட்லர் வந்து சைவர், ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான சர்வாதிகாரியாக இருந்திருக்கிறாரு. அது அதான் உண்மை. ஹிட்லர் கடைசியில் தோல்வி மேலே தோல்வி வந்தபோது அவன் மனசு உடைஞ்சிட்டான் நாங்கள். அது ஒரு வரலாற்று பதிவு இருக்குது. ஏன்னா ரஷ்யா கிட்ட பயங்கரமான முறையில் ஜெர்மன் இராணுவம் விமானப்படை அப்படியே அழியுது. அழிஞ்சபோது இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது டிடே நார்மண்டி பீச்சில் நேச நாடுகள் உள்ள படை எடுத்துக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் ஈவா பிரான் வந்து அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இவன் மென்டல் ஆகிட்டான் அப்படின்னு. நார்மண்டி பீச்சுக்கு வந்து நேச நாடுகள் படைகள் வந்து அதாவது டிடேன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது அன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு தூங்கிடுறான். அந்த ஒரு ஒரு இராணுவ ஒரு கடற்படை வந்து இவன் வந்து அனுப்புறதுக்கு இவன் தான் இவன் உத்தரவு கொடுத்தா தான் அந்த கடற்படை போகும். அந்த நேரத்தில் ஹிட்லர் பயங்கரமாக தூங்கிட்டான். எழுப்புறதுக்கு யாருக்கும் தைரியம் வரல. அவன் எழுந்து வர்றதுக்குள்ளார அந்த முடிச்சு அந்த படையை அனுப்புறதுக்கு அவன் உத்தரவு போடுறதுக்குள்ளார அந்த படையை இவங்க அழிச்சிட்டாங்க. அப்படி தான் அவங்க ஜெயிக்கிறாங்க நார்மண்டி பீச்சு போகுது டீட்டு. அந்த தூக்கம் மாத்திரம் வந்து அந்த 3 மணி நேரம் தூக்கத்தை அவன் அவாய்ட் பண்ணியிருந்தானே இன்றைக்கி உலக சரித்திரம் மாறி இருக்கும். அந்த நேச நாடுகளுடைய டீடே அவ்வளோ பிளான் பண்ணி அந்த படம் வந்துருச்சுன்னா நம்ம காலி, அவன் வராமல் பார்க்கறதுக்கு என்ன உண்டோ அது இருந்ததுன்னா நமக்கு அதிர்ஷ்டம் சேர்ந்து போச்சு. அப்படி தான் இவங்க உள்ளே போனாங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்து தப்பிச்சாங்க. இல்லாட்டி போனால் இன்றைக்கி வந்து இந்தியா வந்து ஜெர்மனுடைய ஒரு காலனியாக இருந்திருக்கும். அப்படி தான் பேர். அவங்களுடைய அந்த காதலி அந்த பெண்ணினுடைய கடைசி காலம் எப்படி இருந்தது? இவருடைய மரணத்துக்கு அப்புறம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறது ஒரு தகவல். அவங்க பாடி எதுவுமே கிடைக்கலையே. என்ன ஆனாங்களே தெரியல. ஹிட்லர் என்ன ஆனார்னே தெரியல. பெர்லின் காதலி என்ன ஆனாங்க தெரியல. மாளிகையை வந்து சரவுண்ட் பண்ணி முற்றுகையிட்டு உள்ளே போய் பார்த்தா அப்போ தான் ஒரு பாதாள அறை ஒன்று இருக்குது. பாதாள அறைக்கு போனாக்க கொஞ்ச தூரத்துக்கு போனதுக்கு பிறகு வெறும் தண்ணியாக ரொம்ப கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்களால போகவே முடியல. அது ஒருவேளை அந்த தண்ணியில் மூழ்கி அவங்க இறந்துருக்கலாம். இன்னைக்கு வரல ஹிட்லருடைய பாடியோ ஏவபிரனுடைய பாடியோ எதுவுமே கிடைக்கல. இன்னைக்கு வரல கிடைக்கல. அதனால தான் ஒரு பல காலங்கள் என்ன சொன்னாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஹிட்லர் எங்கேயோ உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இல்லைனா தற்கொலை தானா? தற்கொலையாக இருக்குங்கிறத இன்றைக்கி வரலாம் அனுமானம் தான். இப்போ அந்த அம்மாவும் கொடூரமாக தான் செத்துருச்சு பாவம். இப்போ தண்ணியில் முடிஞ்சு 2 பேர் செத்து போயிட்டுருப்பாங்கங்கிறது ஒரு இது அனுமானம் தான். இது இன்றைக்கி வரலாம் ப்ரூஃப் கிடையாது, ஆதாரம் கிடையாது. ஆனால் அந்த அம்மா வந்து கண்டிப்பாக இவரை திருமணம் செய்கிறோம், கொஞ்ச நேரத்தில் நம்ம உயிர் போகுதெல்லாம் தெரியும். தெரிஞ்சு தான் பண்ணிக்கிறான். கடைசி நிமிஷத்தில் அது ஒரு ஒரு எண்ணம் வரும் இல்லையா,
எல்லா அமர காதலர்கள்லாம் அப்படி தானே இருந்திருக்கிறாங்க. கடைசியாக நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானே விஷம் குடிக்கிறாங்க. மேல் உலகத்திலேயே ஒன்றாக இருப்போம் அப்படின்னு அது மாதிரி எண்ணங்கள் எதாவது வந்திருக்கலாம். இப்போ இருக்கலாம், இதுக்கெல்லாம் விளக்கங்கள் சொல்ல முடியாது. எது சொன்னாலும் ரைட்டு, எது சொன்னாலும் தப்பு. அவ்வளோ. ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரி என்பது ஒரு மேலோட்டமான பார்வை, ஆனால் நீங்கள் வேறு சில பார்வைகளையும் வைக்கிறீங்க. அந்த ஹிட்லரை காதலித்த ஒரு பெண் எந்த குணத்தை காதலிச்சிருப்பாங்க, எதை பார்த்து வியந்திருப்பாங்க, அவர் யூத சமூகத்துக்கு செய்த கொடூரங்கள் ஐரோப்பிய நாடுகளை மிரட்டியது, இன்று வரலாறு காரணத்தையும் சொல்கிறேன். யூதர்கள் மேலே அவன் வெறுப்பு காரணத்தை, அது காரணத்தையும் நீங்கள் சொன்னீங்க. அந்த அரசியலும் நீங்கள் ரொம்ப விரிவாகவே பதிவு செஞ்சீங்க. ஹிட்லரை பற்றிய அடுத்த தலைமுறை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சர்வாதிகாரிகள் யார், எப்பேற்பட்ட சர்வாதிகாரிகளாக இருந்தாலும் முடிவு எப்படி வருது போன்ற அவர்களுக்குள்ள சர்வாதிகாரி வாழ்ந்ததில்லை. அது ஒரு பொதுவான ஒரு உண்மை. அது இன்னைக்கு இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான வழக்கம் போல் நீங்கள் மக்களுக்கு வரலாற்று தரவுகளை தரக்கூடிய ஒரு நபர், மக்களுக்கான பல்வேறு கருத்துக்களை அந்த விதத்தில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வை, வரலாற்று நிகழ்வை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி.